பிரதர் வணக்கம், எப்படி இருக்கீங்க? ஆ, நல்லா இருக்கேன் சார். சரி, ஜீனா படம் பார்த்தீங்களா, அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. ஏங்க, தலைப்படம் சொல்ல வேணும். தலைப்படத்தை நாங்கள் அப்போவே தலைக்கு மேலே தூக்கி வச்சு கொண்டாடுவோம். இப்போ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. சும்மா திருவிழா மாதிரி இருந்ததுங்க. உள்ள படம் ஆரம்பிக்கும் போது நம்ம அப்போவே தலைப்படத்தை வந்து வேற லெவல் பண்ணுவோம். இப்போ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. போன வாரம் கில்லி ரிலீஸ் ஆச்சு. அது வேற லெவலாக கொண்டாடணும். அது தலைப்படம் சொல்லவே வேணாம். அதில் ஆதிகேசவர்னா சும்மா பிச்சு மேஞ்சிட்டாரு. ஏன்னா இந்த மாதிரி படங்கள் அடிக்கடி நம்ம ரிலீஸ் பண்ணாதான் இப்போ வர படங்கள் கொஞ்சம் சரியில்லை எதுவுமே. அதனால பழைய படம் அதெல்லாம் வந்து ஒரு புதையல் மாதிரி அப்பப்ப டெலிகாஸ்ட் பண்ண இந்த ஒரு 10 வருஷம் கழிச்சு வந்தாலும் இந்த படம் தாறுமாறா இருக்கும். தியேட்டர்ல எப்படி தலன் அஜித் வரும்போதும் சரி, ஆதிகேசவன் வரும்போதும் சரி, அப்புறம் அந்த 234 தொகுதியில எந்த தொகுதி போனாலும் வந்து வெட்டுவேன்னு ஒரு டைலாக் ஃபேமஸ் ஆச்சு. இதுக்கெல்லாம் ஆடியன்ஸ் நீங்க எப்படி, நீங்க கும்பலா போனீங்களா, தனியா போனீங்களா, எப்படி ஆடியன்ஸ் எப்படி என்ஜாய் பண்ணாங்க? இல்ல, நான் தனியா தான் போனா, தனியா தான் போனேன். தனியா போனதான் என்ஜாய் பண்ண முடியும். ஏன்னா கும்பலா போனா ஃபேமிலியோட போனா அவங்க அது இதுன்னு சொல்லுவாங்க. அதனால தனியா போனேன். படம் வேற லெவலா இருந்தது. இப்ப இருக்கிற அரசியல் கட்டம், இப்பதான் அரசியல்லாம் முடிஞ்சிருக்கு, எலெக்ஷன் முடிஞ்சிருக்கு. அப்ப இந்த படத்தை பார்க்கும் போதெல்லாம் அந்த 234 தொகுதி நான் ஜெயிப்பேன் சொல்ற சீன் எல்லாம் எக்ஸ்ட்ரா நிறைய. அது உள்ள அந்த சாங் வரும்போதெல்லாம் வேற லெவல்ல. நானே என்ன நிறைய மிஞ்சி டான்ஸ் ஆனேன். வந்து இன்னைக்கு தலை பர்த்டே அன்னைக்கு வந்து பாக்குறது ஒரு ரொம்ப ஸ்பெஷல் திங். கில்லி அந்த மாதிரி ரீரிலீஸ் எல்லாம் இப்ப போயிட்டு இருக்கு, ஒரு ட்ரெண்டா போயிட்டு இருக்கு. அதுல வந்து எங்களுக்கு தலை படம் வந்து ரொம்ப ஒரு ஹாப்பி. பிளஸ் தீனா ரிலீஸ் பண்ணிருக்க ரொம்ப ஹாப்பி. பில்லா அந்த மாதிரி எல்லாம் ஏற்கனவே ரிலீஸ் பண்ணிட்டாங்க, பட் இப்போ வந்து தீனா பண்ணிட்டு இருக்காங்க. ஓகே, ரொம்ப ஹாப்பி. நான் இன்னும் மங்காத்தா ரிலீஸ் பண்ணி தான் இன்னும் சூப்பரா இருந்திருக்கு. மங்காத்தா ரைட்ஸ் கிடைக்கலன்னு சொல்லி சொல்லிட்டு இருந்தாங்க. பட் வேர்ல்டு வைட்ல அதுவும் போயிட்டு இருக்கு. நமக்கு இந்த வாட்டி பில்லாவும் தீனா ரெண்டு தான் ரிலீஸ். பட் தீனா தான் வந்து சின்ன வயசுல பார்த்தது, அதோடைய ஃபீல், அது தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் மிஸ் பண்ணோம். பட் இப்போ வந்து மிஸ் பண்ணக்கூடாதுன்றதுக்காக அதுவும் தலை படத்தை கண்டிப்பா பார்க்கணும்னு சொல்லி வந்துடுறது. நிறைய வேலை இருக்கு, இருந்தாலும் நம்ம தலை படத்தை வந்து மிஸ் பண்ணாம பார்க்கணும்னு சொல்லி வந்துடுறது. ஓகே, படம் வந்து அந்த தியேட்டரு இன்ட்ரோ சீன்லாம் வந்து அந்த ஜஸ்ட் அந்த கிளாஸ் பிரேக் பண்ணி காட்டுறதுலாம் தியேட்டர்லாம் எரப்ட் ஆகுது. இன்னமும் இப்பயும் இந்த மாதிரி சீனுக்குலாம் வந்து எரப்ட் ஆகுறாங்கன்னா இன்னுமே தலை ஒருத்தருக்கு மட்டும்தான் அதெல்லாம் வந்து பாசிபிள். அந்த என்ட்ரன் இன்ட்ரோ சாங் எல்லாமே சூப்பராக இருக்கு. அவர் தலைன்னு வேணான்னு சொன்னார், ஏகேன்னு தான் சொல்ல சொன்னார். பட் இங்கே தலைன்றது இதில் தான் ஸ்டார்ட் ஆச்சு அதில் வந்து. அதனால இல்லை, இந்த படம் வந்து பார்க்கும்போது உண்மையாலுமே எல்லாருக்குமே ஒரு பெரிய ஹைப்பை கொடுக்குது. படம் பார்க்கும்போது உண்மையாலுமே எல்லாருமே வந்து மஸ்ட்டு வந்து தியேட்டர் வந்து விசிட் பண்ணி பாருங்கள். தீனா படம் வந்து நல்லா இன்னொரு நெக்ஸ்ட் லெவல் போய் நல்ல பாக்ஸ் ஆஃபீஸில் வரணும்னு ரீச் பண்ணோன்னே. ஓகே, பார்ப்போம். ஓகே, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கும், ஃபுல் சூப்பர். நீங்கள் எப்படி இருக்கீங்க? தீனா வந்து 23 இயர்ஸ் அப்படின்னா 2001 வந்து படம் ரிலீஸ் ஆச்சு. நான் இப்போ பிறகு 2002 தான் போன். ஸோ 23 இயர்ஸ் கழிச்சு தியேட்டர்ல எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணும்போது டோட்டலி டிஃப்ரெண்ட் ப்ரோ. தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் பர்த்டே செலிப்ரேஷன் ஒரு பக்கம், ஃபர்ஸ்ட் ஹாப்பி பர்த்டே தலை செலிப்ரேஷன் ஒரு பக்கம், ரீலீஸ் படம் பண்ணது ஒரு பக்கம், ஃபுல் ஃபுல் வைப் ப்ரோ. வேற லெவல் எக்ஸ்பெக்டேஷன்ஸ், வேற லெவல் வைப்ஸ் உள்ள மங்காத்தா ஹைலி எக்ஸ்பெக்டட் ப்ரோ. அதான் வெயிட் பண்றோம். மங்காத்தா வந்து ஆக்சுவலி பண்ண வேண்டியது இப்போ ஒரே கோரிக்கை தான், சன்செஸ்க்கும் காலேஜ் மாதிரி சார் இருக்கும். அவர் வந்து காப்பீஸ் கொடுத்துட்டாருன்னா சென்னை இந்தியாவில் பட ரிலீஸ் கண்டிப்பா ஆயிடும். கோசிஸ்ல பண்ணியாச்சு. இப்போ மங்காத்தா இல்ல, மங்காத்தால காரணத்தால் பில்லா அதீனா வச்சு கழிச்சு இருக்கும் ப்ரோ. மஜாவா இருக்கேன் ப்ரோ. தலைவர் பார்த்ததுல வெரி ஹாப்பியா இருக்கேன் ப்ரோ. நான் ரொம்ப மங்காத்தா தான் ப்ரோ, மங்காத்தாக்கு தான் ப்ரோ நம்ம ரொம்ப வெயிட் பண்ணின்னு இருக்கோம். அது போட்டாங்கன்னா தியேட்டரு பிளாஸ்ட் தான் ப்ரோ. அதுக்குதான் ரொம்ப வெயிட் பண்ணிருக்கோம். எதுவும் அது குறைஞ்ச படம் இல்லை. எதுவும் தலை வேற லெவல்ல நடிச்சிருப்பாரு. மாசிரவே தலை தான் ப்ரோ எப்பவுமே. சரியான வைபா இருந்துச்சு ப்ரோ. தலை காட்டுறதே வேற லெவல் தான் ப்ரோ. என்ட்ரி எது ப்ரோ? நம்ம நிறைய பேர் வந்தோம் ப்ரோ, ஒரு 10 பேர் வந்தோம். பசங்கலாம் போயிட்டாங்க, 2 பேர் தான் 60 ரூபாய்ங்க. சரியான வைப்பா இருந்துச்சு ப்ரோ. டான்ஸ் ஃபர்ஸ்ட் அந்த சாங்லாம் வேற லெவல்ல இருந்துச்சு ப்ரோ. அதெல்லாம் வேற லெவல்ல வைப் பண்ணோம். நம்ம தரமா மஜாவா இருந்துச்சு ப்ரோ எல்லாமே. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் எப்பவுமே தலை மட்டும் தான் ப்ரோ. கடவுளே நம்மளுக்கு தலை தான் அங்க பாருங்க. தலை மட்டும் தான் மாசிரவே தலை தான் எப்பவுமே நம்மளுக்கு.
நல்லா இருக்கேன் ப்ரோ, நீங்க எப்படி இருக்கீங்க? செம்ம எக்ஸ்பீரியன்ஸ் ப்ரோ. நான் விட்ட நம்ம 2000 பிறந்தே இருக்க மாட்டோம். அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இப்ப நான் நம்ம லைவா பார்க்கும்போது ரொம்ப நல்லா இருந்துச்சு ப்ரோ. நானும் ஒரு ஆறு பேர் வந்தோம். நானும் என் ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து வந்தோம். நல்லா ஒரு என்ஜாய்மெண்டா இருந்துச்சு படம். வணக்கம், வணக்கம். நல்லா இருக்கீங்க? நல்லா இருக்கேன். தீனா படத்தை நீங்க டிவிலே நிறைய டைம் பாத்துருக்கீங்க. ஆமா ஆமா. தியேட்டர்ல பாக்குற அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்கு? சின்ன வயசுல தீனா படத்தை வந்து நான் டிவில பாத்திருந்தேன். அது சன் டிவி கேட்டில மாத்தி மாத்தி போட்டு இருப்பாங்க, அது 2 மணி 3 மணிக்கு. அது பாத்திருந்தது, அது ரொம்ப இது வந்து ஃபர்ஸ்ட் டைமா பெரிய பையனாயி இப்ப வந்து தியேட்டர்ல பாக்குறோம். ரொம்ப பயங்கர எக்ஸ்பீரியன்ஸ். அது மட்டும் இல்லாம துணிவு லாஸ்டா தலையோட படம் ரிலீஸ் ஆகி ரொம்ப எப்படி சொல்றது, பசங்களுக்கு ரிலீஸ் ஆகிக்கு அப்புறம் ரொம்ப டல் ஆயிட்டாங்க பசங்க. அப்டேட் கேட்டு ரொம்ப கடுப்பாயிட்டாங்க. ரொம்ப நாள் கழிச்சு தலையோட படம் பழைய படம் ரீரிலீஸ் பண்ணி இப்ப ஃபேன்ஸ் எல்லாம் செம்ம எக்ஸ்பீரியன்ஸ். நான் என் ஃப்ரெண்ட்ஸுங்களா ஒரு 4-5 பேர் வந்தோம், கேங்கா வந்தோம். அதே மாதிரி இங்க வந்திருக்கீங்க எல்லாரும் இப்ப கேங்கா தான் வந்திருக்காங்க. பாய்ஸும் கேர்ள்ஸ் நிறைய பேர் வந்திருக்காங்க. தலையோட சின்ன வயசுல அந்த தீனாவோட சின்ன வயசுல தலையெல்லாம் பாத்துருப்பாங்க. இப்ப பெரிய பையனாகி எல்லாருமே வந்து பயமா எக்ஸ்பீரியன்ஸ் பண்றாங்க. நெக்ஸ்ட் படம் தலை படம் வரணும் ஆசைப்படுறோம். அதே மாதிரி மங்கத்தா கொஞ்சம் சீக்கிரமா விட்டா அதுவும் ரிலீஸ் பண்ணும். ஆமா, நம்ம கமலா தியேட்டர் ஓனர் அவரே சொன்னாரு வந்து இந்த மாதிரி மங்காத்தா உங்களுக்காக பேசுறோம், உங்களுக்காக கண்டிப்பா நம்ம தியேட்டர்ல ரிலீஸ் பண்ணுவோம்னு சொல்லி அவரே வந்து மைக்ல பேசினாரு. அந்த அண்ணனுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சொல்றேன். ஏன்னா எங்களுக்காக பாட்டு திருப்பி போட்டாங்க. போட்டுட்டு தலைக்கு ஒரு விஷ் பண்ணாங்க. எல்லாருமே நாங்களே சேர்ந்து ஒரு விஷ் பண்ணோம் தலைக்கு எல்லாரும் உள்ள சேர்ந்து. அது மாதிரி எங்களுக்காக பாட்டு போட்டாங்க. ரொம்ப அலப்பரப்பானவனா சொல்லி அண்ணா சொன்னாங்க. அதுக்கேற்ற மாதிரி நாங்க ரொம்ப எதுவும் பண்ணிக்கலாம். ஃபேன்ஸ் எல்லாம் ஹாப்பியா என்ஜாய் பண்ணாங்க. ரொம்ப மேனம் பண்ணாங்க எல்லாம். பாட்டு திரும்பிய பாட்டு போட்டு எங்களை நல்லா வைப் பண்ணி வச்சாரு. வேற லெவல் பாட்டு எல்லாம் மஜா வந்தது. யுவன் மியூசிக் சூப்பரா இருந்தது. தலை பர்ஃபார்ம் செம்ம, வேற லெவல். தலை கோசமே படத்தை பார்க்க வரலாம். இது ரொம்ப வேற லெவல். ஏன்னா அவர் ரவுடிசம் இல்ல, தலை அந்த கெட்டப்ல சும்மா மாஸ்டரா இருக்காரு. இதனாலே தலைன்ட்டு வேற லெவல்ல பேர் வந்தது. வேற லெவல் தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் செம்ம, வேற லெவல். தியேட்டர் ஓனர் அந்த அளவுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணாங்க, வேற லெவல்ல இருக்கு. சாங் வெத்தி குச்சி பத்திக்காதான்னு சொல்லிட்டு அந்த சாங் ரிப்பீட்டடா போட்டாங்க, வேற லெவல் வந்து. தீனா படம் ரொம்ப நாள் கழிச்சு ஃபர்ஸ்ட் ஷோ பார்த்த அந்த ஃபீல் வந்திருக்கு. தீனா படம் தலையோடைய பெரிய மாஸ் ஹிட்டு. அந்த படம் ஏஆர் முருகதாஸோடைய ஃபர்ஸ்ட் டைரக்ஷனில் தலையை வந்து வேற மாதிரி காட்டியிருக்காரு. அது ரொம்ப நாள் கழிச்சு பார்த்ததுல அந்த ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ எப்படி பார்த்தோமோ அதே எக்ஸ்பீரியன்ஸ் இப்போ பார்த்த மாதிரி ஒரு ஃபீலாக இருக்கு. யூடியூப்லயே படம் இருக்கு. ஆனா யூடியூப்ல பார்த்தா கூட இந்த மாதிரி கும்பலா பார்க்க மாதிரி இருக்காதுல்ல. எத்தனை வாட்டி பார்த்தாலும் தலை பேச பார்க்கலாம். ஆனா ஸ்கிரீன்ல பாக்குற மாதிரி அந்த மூஞ்சி கண்ணு ஒரு ஒரு எக்ஸ்பெக்டேஷன் தான் சொல்ல முடியாது. உள்ளது பார்த்துட்டு தெரிஞ்சிருக்கும். ஆமா, என் வாய்ஸ்ல தெரியலையா? குரலே வரலையா? குரல இல்லை. வணக்கம். நல்லா தான் இருந்துச்சு. ஆதிகேசவன் கேரக்டர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஹீரோவும் பிடிச்சிருந்தது. ஆதிகேசவன் ஃபேன் ஆயிட்டேன். டிவில பாக்கும்போது நல்லாதான் இருந்துச்சு. தியேட்டர்ல பாக்கும்போது தலையோட ஸ்வாக் நல்லா இருந்துச்சு. பிரம்மாண்டமா இருக்கு. எல்லாருமே என்ஜாய் பண்ணாங்க.